நான் ஆங்கிலத்தில் ஒரு பல்லவியை பாடப்போகிறேன். அது வேதத்தை தழுவியது. வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் ஊகிக்கக்கூடுமேயானால் அதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைவேன். ஐம் குட் சிங் அ கோரஸ் இன் இங்கிலீஷ். ஐம் குட் பேஸ் மை டாக் ஆன் தட். நான் இன்று பேசப்போவது அது சம்பந்தமாக வேறு சில காரியங்களை நான் பேசுவேன். ஆனால் யூகிக்கக்கூடுமேயானால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி. ஜெஸ்ஸி, மை க்ளோரி. My glory and the lifter of my head, my glory and the lifter of my head. For thou, O Lord, art a shield to me, my glory and the lifter of my head, my glory and the lifter of my head, my glory and the lifter of my head. For thou, O Lord, art a shield to me, my glory and the lifter of my head. I cried unto the Lord with my voice, I cried unto the Lord with my voice, I cried unto the Lord with my voice, and he heard me out of his holy hill. My glory and the lifter of my head, my glory and the lifter of my head. For thou, O Lord, art a shield to me, my glory and the lifter of my head. Can anybody guess from which part of the Bible it is? வேதத்தில் எந்த பகுதியிலிருந்து இது எடுக்கப்பட்ட பாடல் என்று யாருக்காவது தெரியுமா? சொல்வீர்களேனால் வரப்போகிற நாட்களில் ஏதாவது ஒரு சிறந்த பரிசை, விலை குறைந்த பரிசு ஆனால் விலையேறப்பெற்ற பரிசை உங்களுக்கு அனுப்புவதற்கு நான் முயற்சி செய்வேன். எனிபடி கேன் கெஸ். மறுபடியும் இந்த பாடல், மை க்ளோரி அண்ட் த லிஃப்டர் ஆஃப் மை ஹெட், ஐ க்ரைட் அன் டு த லார்ட் அண்ட் ஹி ஹர்ட் மீ அவுட் ஆஃப் இஸ் ஹோலி ஹில். அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார். மை க்ளோரி, என்னுடைய மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்ற வார்த்தைகளை தழுவிய பாடலை நான் தமிழில் பாடினேன், ஆங்கிலத்தில் பாடினேன். யாருக்கு தெரியும் எந்த பகுதியில் இருக்கிறதுன்னு சொல்லி? ஒருத்தருக்கும் தெரியல போல தெரியுது. யாரோ சொன்னாங்க, என்னம்மா? மூன்று சரியாக சொல்லிட்டாங்க. வேறு யாரும் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் சொன்னீங்களா? இல்லை. காந்தியினுடைய அருமையான மனைவி கூறிவிட்டார்கள். மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேமே என்று தெரிந்தவர்கள் சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பெருந்தன்மைக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஷேலி சிங்கிட் அகெயின். தம்பி ஜூப், கம் அண்ட் ஹெல்ப் அஸ். மை க்ளோரி அண்ட் தி லிஃப்டர் ஆஃப் மை ஹெட், மை க்ளோரி அண்ட் தி லிஃப்டர் ஆஃப் மை ஹெட். ஃபார் தாவ் ஓ லார்ட் ஆர்ட் எ ஷீல்ட் டு மீ, மை க்ளோரி அண்ட் தி லிஃப்டர் ஆஃப் மை ஹெட். I cried unto the Lord with my voice, I cried unto the Lord with my voice, I cried unto the Lord with my voice, and he heard me out of his holy hill. My glory and the lifter of my head, my glory and the lifter of my head. For thou, O Lord, art a shield to me, my glory and the lifter of my head. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலிருந்து பாடுகிறேன். ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது, the second verse says, they say there is no help for him from God. People are looking at David and saying, he doesn't have any help coming for him. He is down, he is out. அவன் கீழே விழுந்தான், அவன் மண்ணை கவ்வி விட்டான் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள்.
Many people look at us and say, there's no more hope for him. There's no more hope for her. And then David says, Analum. Analum endra vaarthai miga mukkiyamaana vaarthai. Tamililum, aangilathilum. The word but is a very important word. Everybody thought that you are finished. And then, analum kartave, neer en kedagamum, en magimayum, en thalaiyai uyarthukiravarumai irukkirai, thala kavilndutom. Ullathila klesam, kashtam, sanjalam, nayandi, pariyasam seigirargal, mugam kavilndu vittathu. Appa enna seiraar aandavar vandu thalaiyai uyarthukirar. You are the glory and the lifter of my head. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? பைபிள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க, கோவிலுக்கு வார வாரம் போறாங்க, பாருங்க அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே சரியா வரல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை இகழ்வார்கள், பரிகசிப்பார்கள், நையாண்டி செய்வார்கள், கேலி செய்வார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? They will look at you and say, oh, he, she put their trust in God. They were going to that church, that little church, Tamil church in Southampton. See what has happened. But, analum, நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இது நம்பிக்கையின் பாடலா, சோகத்தின் குரலா? இஸ் இட் a song of confidence and jubilation, or is it a song of resignation and suffering and sadness? You tell me. நம்பிக்கையின் பாடலா? சொல்லுங்க. It's a song of confidence. மற்றவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, இவருக்கு முடிஞ்சது, கதை முடிஞ்சது. அப்ப நீங்க சொல்றீங்க, இல்ல, என் தலையை உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். Song of confidence. The situation is the same. சூழ்நிலை அது மாதிரிதான் இருக்கு, ஒன்னும் மாற்றம் இல்லை. ஆனாலும் அந்த வார்த்தை முக்கியம். ஆனாலும், but, just one word, but thou, O Lord, art a shield to me. எதிரியானவன் எரியும் அக்கினியாஸ்திரங்கள் அனைத்தையும் அடைத்து போடத்தக்க, எதிர்க்கத்தக்கதாக உங்களுக்கு விசுவாசம் என்னும் என்னத்தை தந்திருக்கிறார்? கேடகத்தை தந்திருக்கிறார். நான் இங்கிருந்து பேசணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா பாவம் கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு இல்லாமல் போயிடும். You have the shield of faith, so that you might be able to guard yourself against the, supply the words, Tina, what are the words, ma? And the akiniyasarata, fiery darts, for that you may quench the fiery darts. You've been given what? You've been given the shield of faith. You've been given the shield of faith. Each one of us has been given the shield of விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு இருக்கிறது. அக்கினியாசனங்களை அவன் எய்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசத்தின் கேடகத்தை தரித்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருப்போமே ஆனால் நமக்கு தோல்வி இல்லை. If we have the whole armor of God and if we have the shield of faith, Satan might throw fiery darts. Fiery darts. அக்கினியாசனங்கள் அனைத்தையும் அனைத்து போடத்தக்கதாக தேவன் நமக்கு கேடகத்தை தந்திருக்கிறார். அந்த பாட்டு தான் பாடினோம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம சிலர் வந்து ரொம்ப அமைதியாக தான் ஜெபம் பண்ணுவோம். இவர் வந்து சத்தமிட்டு கூப்பிட்டாராம். ஐ கிரைட் அன் டு த லார்ட் வித் லவுட் வாய்ஸ். என் கர்த்தருக்கு செவி கேட்காரா? நம்ம சத்தமிட்டு தான் கூப்பிடணுமா? இல்லை. நாம் வியாகுலத்தில் இருக்கும் பொழுது, நாம் நெருக்கப்படும் பொழுது, சில சந்தர்ப்பங்களில் நாம் தனியாக இருக்கும் பொழுது சத்தமிட்டு கூப்பிடுவோம், லார்ட் வேர் ஆர் யூ. இயேசு சுவாமி அப்படி தானே சத்தம் போட்டார்ப்பா? அவர் போடாத சத்தமா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மை காட் வை ஹாஸ் தாவ் ஃபர்சேக்கன் மீ. ஹி ஷவுட்டட், ஹி ரைஸ் ஹிஸ் வாய்ஸ். அதே நேரத்தில் ஏலியின் சமூகத்தில் அந்த தேவாலயத்தில் ஒரு ஸ்திரீ ஜெபம் செய்கிறாள். தெர் இஸ் அ உமன்
praying at the temple during the time of Eli. And how does she pray? How does she pray? Only her lips moved, no sound came. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தன, சத்தமும் வெளியே வரவில்லை. கண்ணீர் சிந்தினாள், கதறினாள். எங்கே கதறினாள்? உள்ளத்தில் கதறினாள், குமுறினாள். பாபம் அந்த சம்பவத்தை 1 Samuel 1 Samuel 1 Samuel 1 is a very moving thing, isn't it? உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு சம்பவம். It's a very moving incident about Hannah in 1 Samuel 1st chapter, and I will read that portion in the Tamil Bible. Tamil Vedagamathil na vaasikiren. Varsha varsham av padra paadu. Yen Elkanavukku rendu manaivimar adha mathavalukku pillaigal irukku indha kadhaiye vaasiruvan. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், 1 Samuel 3 அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலின் 2 குமாராகிய ஒப்னியின் பிணைகாசு இருந்தார். 2 அடங்காப்படாரி. உங்களுடைய பிள்ளைகள் இன்று வேத வசனத்தை மன்னமாக சொன்னார்கள். சிலர் சரளமாக சொன்னார்கள், சிலர் சற்று கஷ்டத்தோடு சொன்னார்கள். தங்கச்சி கூறிய பிரகாரமாக உங்களால் கூடுமானவரை உங்களது பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுத்து, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்பித்து கொடுத்து தேவனுடைய வழியில் நடத்துங்கள். வீண் போகாது. என்னுடைய 4 மக்களில் இந்த என்னோடு வந்திருப்பவனுடைய பிறந்த நாள் இன்று. அதற்கு இவர்கள் ஏதோ ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அவனுக்கு தமிழ் தெரியாத நிமித்தமாக அவன் வேறொரு உலகில் இருக்கிறான், ஆங்கிலத்தில் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். 4 பிள்ளைகளும், மூத்தவனுக்கு 46, இவனுக்கு இன்று 41, 45, இவனுக்கு 41, 3வது மகன் கனடாவில் இருக்கிறான், அவனுக்கு 37, கடைசி பையனுக்கு 33. 4 இந்த நாட்டில் கல்வி பெற்ற பொழுதிலும், இந்த பயங்கரமான நாகரிகம் என்றே சொல்ல முடியாது அநாகரிகத்தில் இவர்கள் பாடசாலைகளுக்கு சர்வகலாசாலைகளுக்கு சென்ற பொழுதிலும் ஆண்டவரை விடாது தரித்திருக்கிறார்கள். காரணம், என்னை விட என்னுடைய மனைவி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு உற்சாகம் அளித்து கொண்டிருந்தாள். வேதவசனங்களை மனப்பாடம் செய்வதும் தேவனுடைய பாடல்களை கற்பிப்பதிலும் அவள் அதிக கருத்து கொண்டிருந்தாள். அதனால் அவர்கள் நடக்கிறார்கள். உங்களது பிள்ளைகள் ஒரு வாரத்தில் ஏறத்தாழ 40 மணித்தியாலங்கள் உலக பிரகாரமான கல்வியறிவில் ஈடுபடுகிறார்கள். இந்த காலத்தில் உலக பிரகாரமான கல்வியறிவு என்று சொன்னால் பயங்கரமான கல்வியறிவு என்றே சொல்ல வேண்டும். They are being taught all kinds of dreadful things and they are being taught that it is right. எத்தனையோ பிழையான காரியங்கள் சரி என்று போதிக்கப்படுகிறது அல்லவா? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வந்து கேட்கும் கேள்விகள் நமக்கு வெட்கி தலை குனிய செய்ய வைக்கும் கேள்விகளாக இருக்கக்கூடும். அப்படி போன்ற காரியங்கள் கற்பிக்கப்படுகின்றன. சண்டே ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை தவறாமல் கூட்டிகிட்டு வந்துடுங்க. தட்ஸ் த லீஸ்ட் தட் யூ கேன் டூ. நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய சிறு காரியங்களில் அது ஒன்று. நம்ம பிள்ளைகள் கேம்பிரிட்ஜுக்கு போனால் பெருமை, ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போனால் பெருமை, இம்பீரியல் காலேஜுக்கு போனால் பெருமை, எல்எஸ்சிக்கு போனால் பெருமை. அதை விட நாம் எதில் பெருமை கொள்ள வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளின் புத்தி பெருக வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டுமா, அறிவு பெருக வேண்டும் என்று விரும்ப வேண்டுமா, அல்லது ஞானம் பெருக வேண்டும் என்று விரும்ப வேண்டுமா? What should we seek for our children? That they should be intelligent? They should be clever? Or that they should be wise? நீங்க சொல்லுங்க. உங்க பிள்ளை எதா இருக்கணும்? அறிவுலையும் நல்லா இருக்கணும், புத்தியிலையும் நல்லா இருக்கணும், ஞானத்திலையும் நல்லா இருக்கணும், பரவாயில்லை. ஆனா அதில் தலை சிறந்தது எது? It's good to be intelligent, it's good to be clever, it's good to be smart. But what is more important than that? உங்க பிள்ளைக்கு, என் பிள்ளைகளுக்கு எது அவசியம்? நீங்க சொல்லுங்க, தாய்மார் சொல்லுங்க. இது அதிக அவசியம். புத்தி அவசியம், அறிவு அவசியம், ஸ்மார்ட்னஸ் அவசியம். ஆனால் அதை விட எல்லாத்தையும் விட இது அது அவசியம். பாலின் சொல்லுங்கம்மா, சத்தமா, தெய்வ பக்தி.
கர்த்தருக்கு பயப்படும் பயப்படுதலே எதின் ஆரம்பம்? ஞானத்தின் ஆரம்பம். உங்கள் பிள்ளைக்கு ஞானம் இருந்துச்சுன்னா அவன் அவள் ஆசீர்வதிக்கப்படுவாள். புத்தியும் சாமர்த்தியமும் ஸ்மார்ட்னஸும் இருந்துச்சுன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நிச்சயம் இல்லை. தே மை டூ வெல் இன் லைஃப், தே மை டூ வெல் இன் லைஃப், கோ ஆஃப்டர் ஜாப் ஆஃப்டர் ஜாப் ஆஃப்டர் ஜாப். ஒரு அருமையான குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்கள் மகன் எப்படி இருக்கான்னு. பெருமைக்குரிய காரியத்தை மிக கவலையோடு சொன்னார். ஹீ இஸ் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன் த கார்பரேட் வேர்ல்டு, இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபினான்ஸ். ஹீ இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். பட் ஆனாலும், முக்கியமான காரியம் ஆனால், பட் இஸ் நாட் வாக்கிங் வித் த லார்ட். ஆண்டவரோடு அவன் நடக்கவில்லை. What is the profit of all that? What shall a man profit if he shall gain the whole world and lose his own soul? ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஏது? அதனால உங்க பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலுக்கு தவறாமல் கொண்டு வந்துருங்க. That's the least that you can do. 40 மணி நேரம் அங்கே இருக்காங்க, 35-40 மணி நேரம் ஸ்கூலில். பயங்கரமான காரியங்கள்லாம் இப்படி தான் அவங்களுக்கு புகட்டப்படுது. இந்த நாட்டில் இந்தியாவும் ரொம்ப பெட்டர்ன்னு நினச்சிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் அங்கேயும் வரப்போகுது, இல்லைனா அவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இவங்களை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. எங்கள் அஸ்திபாரம் சபையில் உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு வாங்க. மந்த்துக்கு ஒருக்கா உங்களுக்கு யூத் மீட்டிங் தவிர, ஒன்ஸ் அ மந்த் யூ ஹேவ் அ டூ ஹவர்ஸ், தேர்ட் சாட்டர்டே இஸ் இட், செகண்ட் சாட்டர்டே யூ ஹேவ் டூ ஹவர்ஸ். எந்த முயற்சியாவது செய்து உங்கள் வாலிப பிள்ளைகளை கூட்டி வாருங்கள். டான்ஸ் கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க, ஸ்விமிங்க்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க, பரதநாட்டியத்துக்கு கூட தயங்க மாட்டாங்க, லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு அரங்கேற்றம் செய்ய தயங்க மாட்டாங்க. யூத் மீட்டிங்க்கு கூப்பிட்டு வர்றதுக்கு டைம் இல்லையா, வசதி இல்லையா? நாம் அவ்வாறாக செய்வோமேனால் ஒரு நாள் அந்த தவறுக்காக நாம் கவலைப்படுவோம். பட் தென் பை தென் இட் பி டூ லேட். Pauline, I was so happy to see your son reciting the verse, ma. The reason I am telling about you is, you are a busy person, but you are making time to come. I am missing Aaron. Aaron, tell Aaron that I missed him. Tell him, ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை போவது மிக மிக முக்கியம். ஏதோ முக்கியமான காரியமாக இருக்கலாம், அதனால் தம்பி வராமல் இருக்கலாம், அவரை நான் குற்றம் சொல்லலை. I see some places empty. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, வசதி இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ் வராட்டா தேடுங்கள் நான் சொல்லியிருக்கு. எங்கள் சர்வீஸ் எல்லாரும் ஒரு போனதும் வரலையே பிரதர். இல்லை பிரதர், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க ஐயா, அங்கே தான் ஜீவன் இருக்கிறது. நீங்கள் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருப்பீங்க? டிவியை போட்டுட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்களா? இங்கே ஒருவருடைய பழக்க வழக்கமும் தெரியாத நிமித்தமாக நான் என்ன தைரியமாக பேசலாம். உங்கள் பாஸ்டர் உங்கள் ஒருவரை குறித்தும், உங்கள் பாஸ்டருமா ஒருவரை குறித்தும் ஒரு மூச்சு கூட என்கிட்ட விட்டதில்லை. நீ என்ன ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன நீங்கள் போய் பாஸ்டர் எபி அங்கிள்கிட்ட நீங்கள் எல்லாம் சொல்லிக்கலாம்? இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை முதலாவதாக தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன தான் அது? போனஸ். இஃப் யூ லுக் ஆஃப்டர் காட்ஸ் கிங்டம் அண்ட் இஸ் ரைச்சியஸ்னஸ், எவ்ரி திங் ஷால் பி ஆட்டட் அன்டு யூ. எங்களுக்கு இப்போ வீடு ஒன்று இருக்குது எங்கே பேசிங் ஸ்டோக்கில். இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்து 37 வருஷம். எங்களுடைய தமிழ் சபை அவ்வளவு சிறிய தமிழ் சபையாக இருந்தது நிமித்தமாக 1986 எங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர்களால் கொடுக்கக்கூடியது ஒரு மாதத்திற்கு £50 மாத்திரமே. கடினமான காலம். ஒரு அரசாங்க உதவியையும் நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். இதுவரை ஒரு அரசாங்க உதவியையும் நாங்கள் எடுத்ததே இல்லை. அப்போல்லாம் நாங்கள் நினைப்போம், இந்த பிள்ளைகள்லாம் எப்படி பெரியவங்களாக்கி அவங்களுக்கு எப்படி வேலை பார்த்து கொடுக்க போகிறோம் என்று நினைத்த நாட்கள் உண்டு. இந்த ஊருக்கு வந்து 4 வருஷம், சபை ஆரம்பித்து 4 வருஷம், வருமானம் £50. ஆனால் ஆண்டவர் வழி நடத்தினார். ஆனாலும் உங்களுக்கும் அந்த ஆண்டவர் இருக்கிறார். ஆனாலும் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களது உள்ளத்தில் ஆழத்தில்
யாராவது உங்களை பரிகசிக்கும் பொழுது, நையாண்டி செய்யும் பொழுது, உங்களை கேலி செய்யும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுங்க, ஆனாலும் தேவன் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறார். இந்த மனுஷியை பார்க்குறோம், என்ன செய்கிறார்? அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். நல்ல எல்கானா நல்ல தெய்வபக்தி உள்ள மனுஷன், ரெண்டு பெண்டாட்டி, அந்நாள் பெனின்னாள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெனின்னாளுக்கும் அவளுடைய சகல குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ ஓன்னு சொன்னாலே நம்ம தமிழ் வார்த்தையில் நமக்கு தெரியும் சம்திங் சேட். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்ப்பத்தை அடைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிளம்ப போகிறது. என்னுடைய தாயின் கர்ப்பம் அடைக்கப்பட்டாதிருந்திருக்குமே ஆனால் என்னுடைய தாயார் தெய்வானையாகவே இருந்திருப்பார்கள். என்னுடைய தாயாரின் தகப்பன் பழனி செட்டியாகவே இருந்திருப்பார். என்னுடைய தாயாரின் தகப்பனார் பழனி செட்டியும் ஆண்டவரை அறிய நேர்ந்தது என்னுடைய தாயாரின் கற்பத்தின் அடைப்பின் மூலமாக. உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிறதா? கவலைகள் உள்ளனவா? பற்றாக்குறை உண்டா? அதன் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வரப்போகுது. அண்ணாளுடைய கற்பம் அடைக்கப்பட்ட கர்த்தரோ, கர்த்தர் தான் செய்தார். ஏனென்றால் இவளுடைய வருங்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு பெரிய திட்டம் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குமேனால், கண்ணீர் இருக்குமேனால், அதன் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்புறம் என்ன செய்வாராம் இவர்? கர்த்தரை அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கம்படி அவள் துக்கம் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். Verse 6 in 1 Samuel. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனம் அடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சேட் ஸ்டோரி இல்லையா? இவள் அவள் ரெண்டு பேர், ஒருத்தி மற்றவளை குத்தப்படுத்துவார். அதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். உங்களையும் என்னையும் நையாண்டி செய்வதில் மகிழ்ச்சி அடையும் அநேக மக்கள் இருக்கக்கூடும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஒரு கேலி பரியாசம் தானே. புக்கை தூக்கிட்டு போவாங்க. தே ஆர் ப்ராக்டிக்கல் பீப்புள். There are people who go to church on Sundays and they don't know. உலகத்தில் வாழ தெரியாதவர்கள், அது இன்னொரு நமக்கு ஒரு மதிப்பான ஒரு பெயர். இப்போ இந்திரனுக்கெல்லாம் அதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும். ஏன்னென்னு சொன்னால் அவர் வியாபாரத்துறையில் இருக்கிறார். கட்டிங் கார்னர்ஸ்ன்னு சொல்லுவார்கள். ஒரு லேசாக கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுன்னு சொன்னால் அவர் முன்னேறலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? இல்லை, ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, வேறொருவர் என்னை பார்க்கவில்லை. நான் சரியான காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் மற்றவர்கள் பார்த்து பரிகசிக்கத்தான் செய்வார்கள். என்ன பேர் நமக்கு? பிழைக்க தெரியாதவர். உங்கள் பாஸ்டர் ஐடி ஃபீல்டிலேருந்து போயும் போயும் பாஸ்டராக இருக்காரா? அவர் அங்கே இருந்தால் இப்போ எவ்வளோ நல்லா இருக்கலாம். அவருக்கும் கஷ்டம், மனைவிக்கும் கஷ்டம். ஆனால் மனைவியும் அவரோடு சேர்ந்து இசைந்திருப்பதனால் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க. பிள்ளைகளுக்கும் சில சந்தர்ப்பங்கள் இல்லை. சின்ன பிள்ளைகள் இவ் ஒன்லி ஃபாதர் ஹேட் பீன் இன் தி ஐடி ஃபீல்ட், மேபி யூ ஹேட் ஹேட் அன் ஈஸியர் டைம். பார்த்தா அப்பாவும் போயிட்டு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளும் தெய்வ பயத்தில் வளர்கிறார்கள். Verse 12. அவள் கர்த்தருடைய Verse 12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். ஷீ ப்ரேட் ஒன்லி இன் அ ஹார்ட். தட் ப்ரேயர் இஸ் வாட் ரீச்சஸ் தி த்ரோன் ஆஃப் காட் ஃப்ரம் தி ஹார்ட். நோபடி நோஸ், nobody hears, but from the heart it goes straight to the throne of God. தேவனுடைய சிங்காசன தண்டை அந்த ஜெபம் செல்லுகிறது. பக்கத்தில் உள்ள ஒருத்தருக்குமே அது கேட்கல. வாயை கவனித்துக் கொண்டிருந்தானா? அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, Eli thinks that she is drunk.
நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணும்போதும் பைத்தியம் ஒன்று தான் நினைப்பாங்க, குடிச்சிருக்கோன்னு தான் நினைப்பாங்க. பெந்தே கோஸ்த தினத்தில் அதான் ஐயா நான் செஞ்சது. 9 மணிக்கு அவங்க சத்தமாக ஆர்ப்பரித்து ஆண்டவரை புகழ்கிறார்கள், போட்டிருக்கிறார்கள். அங்கே உள்ளவங்க பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, சொல்கிறாங்க இவங்க குடிச்சிருக்கிறாங்க. அது போயும் போயும் அவர் பரிசுத்த பவுலே சொல்கிறார், குடிக்கிறவங்க இந்த காலையிலேயே ஐயா குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் நம்ம மேல் வரும். அப்போ அவ என்ன சொல்கிறா அதற்கண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 4 வருஷம் நான் ரொம்ப சோமில்லாமல் இருந்தேன். 12, 13, 14, 15, 16 வரைக்கும் என்னுடைய மன உளைச்சலினால், என்னுடைய நிலைமையினால் என்னுடைய மனைவி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டாள். எங்கள் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் ஜான் சுமித்ரான்னு, அவர் ஒரு நாள் வந்து சொன்னார், உங்கள் மனைவியால் எவ்வளோ நாளைக்கு இதை தாங்கிட்டு இருக்க முடியும்னு என்னால் எனக்கு தெரியாது. ஐ ஆம் கன்சர்ன்ட் அபவுட். ஆனால் மனைவிக்கு ஒரு புகழிடம் இருந்தது, உங்களுக்கும் இருக்கிறது. There is a place of refuge for you and for me. And where is that? It is in the presence of God. Nobody might hear your prayer, but God hears. ஒருவருமே உங்களுடைய சத்த ஜப சத்தத்தை கேட்காதிருக்க கூடும், அது பரவாயில்லை. உங்கள் பாஸ்டருக்கு கூட தெரியாது இருக்கும். எனக்கு தெரியாத ஜபங்கள் எத்தனையோ பேர் என்னுடைய சபையில் செய்தது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. அண்ணாள் சத்தமிட்டு ஜெபிக்கவில்லை. ஆனால் இங்கே சங்கீதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அதுவும் சரி, என்னையா இவன் சர்ச்சுக்கு வந்தா ஓ ஹோ ஹோ ஹோன்னு கத்துறான், அப்படி கத்த வேணுமா? ஆமாம். Enter into his gates with thanksgiving and into his courts with praise. இல்லை, make a joyful, டீனா சொல்லு, make a joyful. நீ தாமா யங்கஸ்ட் கேர்ள், ஜோப் இஸ் அ பிட் ஓல்டர் தென் யூ. ஜோப், மேக் அ ஜாய்ஃபுல். ஆ சரிம்மா, மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் அட் தி லார்ட். ஜோபை பார்த்தா நான் சில நேரம் அதை சொல்லணும்னு நினைக்கிறது. ஜோப் ரொம்ப அமைதியாக இருக்கானே. மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் அட் தி லார்ட், தட்ஸ் ஆல்சோ ரைட். ப்ரேயிங் லைக் ஹானா இஸ் ஆல்சோ ரைட். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். இதுவரை நீங்கள் அமைதியாக ஜெபித்திருப்பீர்களே, ஆனால் அதையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவ்வப்போது அவருடைய அன்பினால் சந்தோஷத்தினால் உம்முடைய உங்களுடைய உள்ளங்கள் நிறையுமேயானால் சத்தமிட்டு பாடுங்கள். அதுக்கும் வரலான்னு நினச்சா நான் இப்பயே கொண்டுறேன். அதை எங்கேயோ ஒருத்தர் சத்தமிட்டு பாடினார், அவருக்கு ஒரு துணையாளியும் இருந்தார், கிட்டாரும் இல்லை ட்ரம்ஸும் இல்லை கீபோர்டும் இல்லை, எங்கே நடந்துச்சு? அது நையை புடைத்து பவுலையும் சீலாவையும் பிலிப்பி பட்டணத்தில் கைதிகளாக்கி சிறைச்சாலையில் உள்ளறையில் போட்டு மூடியிருந்த பொழுது கைகளில் விலங்கு, கால்களில் தொழுமரம், தே ஃபீட் வைன் ஸ்டாக்ஸ், கைதட்டி கூட வாட முடியாதுயா. ஒரு நல்ல கிட்டார் மியூசிக் இருந்துச்சுன்னா, சிலவங்களுக்கு கிட்டாரும் கீபோர்டும் இருந்தால் தான் மியூசிக் வரும், இவங்களுக்கு கிட்டாரும் இல்லை, ஒரு டமரினாவது இல்லை. யார் அது? பரிசுத்த பவுலும் செய்யலாம். என்ன செஞ்சாங்களாம், நல்ல அடி. சில வேதாகம விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள், சம் பைபிள் காமெண்டேட்டர்ஸ் சே தட் தேர் பாடிஸ் வர் டிராக்ட் த்ரூ தி ஸ்ட்ரீட்ஸ். பவுல் அண்ட் சைலஸ், their bodies were dragged through the streets of Philippi. என்ன பெரிய பாதம் செஞ்சிட்டாங்க, அந்த குறி சொல்லுகிறவளுடைய அந்த ஆவியை அலட்டி அவளை சொஸ்தப்படுத்தினார்கள். They healed that girl with the spirit of divination and they were dragged along the street, feet in stocks, hands handcuffed. அப்ப பாஸ்த பவுல் பவுல் பார்க்கறாரு சீலாவ, நம்ம ஒரு வர்ஷிப் நடத்தலாமா? நடத்தினா போச்சு அப்படின்ட்டு யாரு? சீலா சொல்றாரு. அங்கே இன்னும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தால் என்ன எப்படி வர்ஷிப் நடத்துறது? ஒரு நம்ம ஒரு 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 கீபோர்டு இல்லை, ஒரு கிட்டார் இல்லை, ஒரு ட்ரம் இல்லை, நீங்களும் நானும் இல்லாமல் இருந்தது நல்லதாக போச்சு. அவங்க நல்லது ஒரு
துதி ஆராதனையங்களை நடத்தினார்கள். எந்த சூழ்நிலையில் நடத்தினார்கள்? மக்கதுனியாவுக்கு வந்து உதவி செய்யும்படி ஆவியானவர் அங்கே அனுப்பினதன் நிமித்தமாக பிலிப்பி பட்டணத்திற்கு வந்திருந்தார்கள். They had come to the town of Philippi because in some translation it says the Spirit bade them go. The Spirit wanted them to go to Macedonia and to Philippi. They could have asked questions. கேள்விகள் கேட்டிருக்கலாம். பரிசுத்தாவியானவரே, நாங்கள் நல்லா இருந்தோம், என்னையா உங்களுக்கு எங்கள் மேலே கோபமா? மக்கதுனியை குறை சொன்னீர், வந்தோம், பிலிப்பி பட்டணத்துக்கு போனோம், சோமாக்கு சொன்னீர், சொன்னோம், இங்கே இப்போ எங்களுக்கு அடியும் சுமையுமா இருக்குது, என்னையா இதுன்னு கேள்வி கேட்டிருக்கலாம். இல்லை, அதுதான் ஆராதனையின் நேரம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வர்ஷிப் லீடர்ஸ் இல்லைன்னா வர்ஷிப் வர மாட்டேன்னது. அவங்களுக்கு வர்ஷிப் லீடர் இல்லையே அங்க. இப்போ அதே ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சுல, வர்ஷிப் லீடர்ஸ் வந்தாங்கன்னா தான் சபையில் உள்ளவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க, வர்ஷிப் லீடர் போயிட்டாருன்னா இவங்க வர்ஷிப்பும் முடிஞ்சிடும். ஐயா, ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, யூ ஷுட் ஹாவ் அன் ஆடியன்ஸ் ஆஃப், யூ ஷுட் ப்ரே அண்ட் ப்ரைஸ் அண்ட் காட் வர்ஷிப் காட் ஃபார் அன் ஆடியன்ஸ் ஆஃப் ஒன். ஒருவருக்காக நீங்கள் துதி செலுத்த வேண்டும். அவர் யார்? கர்த்தாதி கர்த்தர், உன்னத தேவன். உங்களுக்கும் எனக்குமாக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்து எழுந்த இயேசு சுவாமிக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். சரி, இந்த வர்ஷிப் தானே ரொம்ப நமக்கு பிரியமான இப்போ காரியம். தமிழ் பாட்டுகளே நிறையா பாட்டில் ஆராதனை ஆராதனை, இன்றைக்கி கூட நல்ல பாடம், நத்திங் ராங். வர்ஷிப் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் முதல் முறையாக எங்கே வந்தது என்று அவதானித்து பார்ப்போமேயானால், வி வில் நோ த மீனிங் ஆஃப் வர்ஷிப். Where does the worship, the word worship, come for the first time in the Bible? தெரியுமா? பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் வருகிறது. அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். The word worship comes for the first time in one very sad situation. But through that, the Lord is teaching us something about worship. உங்கள் பாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு மனைவியோட, சொல்லுங்கள், நிச்சயமாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யாருக்காவது தெரியுமா? Worship. When does the word worship come for the first time in the Bible? In King James Version. In other versions it might be different. Thambi, tell me. Enema? Yenga? Enema? Sathama chulli yenga? Genesis le? Yethana enda adhiyarath le? Enema? Yara sariya sonnanga? Adhiyagamam 22 vasanathil la va adhiyarathil la modatharam தொழுது என்று தமிழில் வருது. நாங்கள் தொழுது கொண்டு திரும்பி வர போகிறோன்ட்டு ஆபிரகாம் சொல்கிறார். வி ஆர் கோயிங் டு வர்ஷிப் காட்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் எப்போ வர்ஷிப் பண்ண போகிறாரா ஆண்டவரை? அந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போமா? மறுபடியும் நம்ம சங்கீதத்துக்கே வந்துடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். 22 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்த பிரகாரமாக ஒரு தேசகுமாரனை கொடுத்து விட்டார். இப்போ என்ன சொல்கிறார்? Genesis 22, the first verse says, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, after these things happened, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். God tested Abraham. எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். He said to him, Abraham. இங்கிலீஷில் ஏப்ரஹாமே என்று இல்லை, தமிழில் தான் ஆபிரகாமே என்று இருக்கிறது. ஆபிரகாம் என்று மாத்திரம் இல்லை, ஆபிரகாமே. அப்படி சொன்னாலே அவருக்கு மனதில் ஒரு சந்தோஷமும் உண்டாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமேன்னு சொல்கிறாரு, என்னத்தை அடுத்ததாக சொல்ல போகிறாருன்னு தெரியல, என்ன அவர் யோசித்து கொண்டிருக்கலாம். உன் புத்திரனும், டேக் திஸ் யுவர் சன், உன் ஏக சுதனும், யுவர் ஒன்லி சன். அது சரியா? ஒன்லி சன்னா? இல்லையே, அதுக்கு முந்தைய இன்னொரு சன் பிறந்திருந்தானே, அவன் பேர் இஸ்மவேலே. ஆண்டவருடைய பார்வையில் இஸ்மவேல் வாக்குத்தத்தின் குமாரன் அல்ல, இவர்தான் குமாரன். உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கே. இதெல்லாம் நீங்கள் சொல்லி என்னை பாடுபடுத்தணுமா ஆண்டவரே? பேசாமல் ஆண்டவரே, ஈசாக்கை போய் நீ பலியிடுன்னு சொல்ல தானே. உன்னுடைய நேசகுமாரன், உன்னுடைய ஏகசுதன், உன் புத்திரன் என்ன சொல்கிறாரு? நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. எப்படி இருக்குது அது? எத்தனை நாள் பயணம்? எத்தனை நாள் பயணம்? அங்கே பின்னால் வருது தானே, மூன்றாம் நாளில்.
fourth verse says, on the third day, when Abraham looked up, he saw the place that God had spoken of, Mount Moriah. மூணு நாள்லையா தேவன் என்ன சொல்லியிருக்கலாம், ஆபிரகாமே உன் மகனை கூப்பிட்டு போய் நீ என்னை நேசிக்கிறேன்னு அவனை பலியிடு, முடிஞ்சுது, பிரச்சனை இல்லை. மூணு நாள் சித்திரவதை. What torture for Abraham. If he had had to kill him immediately, it would have been so much easier. அதுவும் சொல்றது கத்தியை போட்டு கொடையிற மாதிரி சொல்றாரு, உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய நேசகன். உனக்கு அவன் நேசகுமாரன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன் உள்ளத்தில் நீ எனக்கு கொடுத்திருந்த இடத்தை அவனுக்கு கொடுத்து விட்டாய். ஆகவே உனக்கு ஒரு பாடம் நான் கற்பிக்க வேண்டும். Anything that takes the place of God in our hearts. We have a jealous God in the Angilathil sollapattirukkirathu. Tamilil enna sollapattirukkirathu konjam vyathyasam. Adu konjam nalla vaarthai illa. Avar eppadi patta devana? Erichal ulla devan. Porame endru podala. Erichal ulla devan. Erichal endra tamil vaartha avula illa. He is a jealous God. Jealous God na? Somebody who wants all of our love. All of our worship. All of our devotion. மற்றெல்லாம் அதுக்கு பிறகு தான் வரணும். ஆபிரகாமுக்கு 25 வருஷத்துக்கு பிறகு ஈசாக்கை கொடுக்குறாரு. ஈசாக்குக்கு இப்போ என்ன ஸ்தலம்? ஆபிரகாம் இருதயத்தில் பிரதான ஸ்தலம். ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன் இல்லை, பொறாமை உள்ள தேவன் இல்லை. ஆபிரகாமுக்கே அது நல்லதல்ல என்பது நிமித்தமாக அவனை அகற்றும்படி அவனுக்கு அவர் எச்சரிக்கை விடுக்கிறார், கட்டளை இடுகிறார். That Abraham shouldn't have Isaac in his heart as his greatest treasure is not good for Abraham. ஆபிரகாமுக்கே நல்லதில்ல. வந்து சொல்லுவாங்க, பிரதர் வேலை இல்லை, பிரதர் கஷ்டமாக இருக்குது, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணாரு, வேலை கிடச்சிருச்சுது, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் கிடச்சிருச்சுது, இப்போ என்னது பெட்ரோல் ஷெட் கிடச்சிட்டுது, ஒரு பெட்ரோல் ஷெட் குட்டி போட்டு 2 ஆயிடுச்சுது, 3 ஆயிடுச்சுது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஆசாமி வர்றதில்லை. என்ன பிரதர் வர்றதில்லைன்னு கேட்டால், வேலை பிரதர் 100 பிரான்ச் தொடங்கியிருக்கேன், டார்ட்ஃபர்டில் தொடங்கியிருக்கேன், வேல்ஸில் ஒன்று இருக்குது, ஓட்டமும் ஆட்டமும் என்னது பெருசாகிடுது. ஆண்டவர் கொடுத்த ஈவு ஆண்டவரை விட பெரிதாகி விடுகிறது. நமது நலனுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு போ, வேண்டாம். என் மனைவி தேவனுடைய அழைப்பை பெற்ற பொழுது அவளுக்கு வயது 15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ திங்க் ஐ டோல்ட் யூ டீனா, மை வைஃப் காட் அ கால் டு சர்வ் த லார்ட் வென் ஷி வாஸ் 15. ஜோப் யூ ஆர் நவ் 17. டோன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் காட் கால்ஸ் யூ. Then says Job, he might call your friend Anthony also. You might go like Paul and Silas to various places, and you might conduct worship services without a guitar and a piano. Abraham, avana kondu poi paliyidu. Udane paliyittunda andha kavala udane thendrum. Pogumbodalla you stay poran. Saralta oru vaartha sollirukka mattan. Sollirundanna நல்ல மனுஷன், நீ பைத்தியக்காரியா, பேசாம போமையா, நீ ரொம்ப தேவனும், எனக்கு என் பிள்ளை வேணும் இல்லை. ஆபிரகாம் அந்த ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருந்திருப்பானேயாகில் ஒருவருக்குமே தெரிந்திருக்காது. இன்று நாம் ஆபிரகாமின் சரித்திரத்தை வாசிக்க மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த பிள்ளைகள் எல்லாரும் கோஷமிட்டு சத்தமிட்டு அவரை ஓசன்னா என்று வரவேற்கும் பொழுது அவருக்கு எதிரியானவர்கள் சொல்கிறாங்க, வந்து இவங்களை வந்து அமைதியாக இருக்க சொல்லுங்க. பாண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர்கள் அமைதியாக இருந்தால் என்ன செய்யுமா? கற்களையே அவர்களை கூப்பிடும். நீங்களும் நானும் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் எங்களை விட வேறு எத்தனையோ மக்களை அவர் மனதில் வைத்திருக்கக்கூடும். அவருக்கு நாம் இல்லாமல் எல்லாத்தையும் நடக்கலாம், நமக்கு அவர் இல்லாமல் ஒன்றையுமே நடத்த முடியாது. ஆகவே அவர் சொல்கிறார், ஆபிரகாம் இது உனக்கு நல்லதில்லைப்பா, திஸ் இஸ் பிகமிங் ட்ரூ ப்ரெஷஸ் ஃபார் யூ, இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ ஏப்ரஹாம். அதை சொல்லலை ஆபிரகாம், பிறகு அறிஞ்சிருப்பான். ஏன்
ஆபிரகாம் தன் கண்களை வைத்திருக்க வேண்டிய தேவனிடத்திலிருந்து ஈசாக்கின் மேல் தன் கண்களை வைத்தது நிமித்தமாக சொல்லுகிறார், போய் பலியிடு. இப்போ அவசரத்தில் பலியிட்டுட்டான்னா அது ஆண்டவருக்கு பெரிய பிரியமாக இருந்திருக்காது. ஏன்னா சொன்னதுனால உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான். அந்த பாரதூரத்தை அறியாது. எல்லாத்தையும் பாரதூரத்தை அறிய செய்வார். The Lord will make you weigh all the pros and cons so that the decision is yours. You have the way, you have the option to turn back. But you steady your heart and say, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். உலகமின் பின்னே, சிலுவை என் முன்னே. அதுக்கு கிரயம் உண்டு. There is a price to pay. மூணு நாள் போகிறான். ஒவ்வொரு நாளும் சாத்தான் வந்து சொல்லியிருப்பான். Everyday Satan would come and commune with him. Are you sure that you are not imagining that you heard God's voice? கர்த்தருடைய சத்தம்னு உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்? கற்பனையாக இருக்கலாம்ப்பா. இது உனக்கு அவரே தந்த மகன். இவனை தான் நீ வளர்த்து எடுக்கணும். இல்லை இல்லை, கர்த்தருடைய சத்தம் எனக்கு தெரியும், நான் கேட்டுவிட்டேன், பின்னே போவதில்லை. மகன் கூட கேட்குறான், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, என்ன மாதிரி இருந்திருக்கும்ப்பா. நான் சொல்லுகிறேன், என்னுடைய மக்களில் ஒருவர் கஷ்டப்படுவதை விட அந்த கஷ்டத்தை நான் ஏற்க எப்பொழுதும் தயாராக இருப்பேன். இங்கே உள்ள ஒவ்வொரு தகப்பனும் அதான் சொல்லுவீங்க. பிரதர், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஜான் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் லிட்டில் சைல்ட். ஹி பிரிங்ஸ் ஜாய் டு சோ மெனி ஆஃப் அஸ். ஜானுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஜஸ்ட் சே இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஹீ நீட்ஸ் அ கிட்னி, ரிப்ளேஸ்மெண்ட் கிட்னி. பிரதர் காந்தியுடைய கிட்னி தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா பிரதர் காந்தியில், ஐயோ என் கிட்னி நான் தரமாட்டேன், ஆனால் என் மகன் சுகமாகணும்ட்டு. உயிர் போனால் இந்தியாவில் சில இடங்களில் சொல்லுவாங்க, மயிர் போச்சியா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார், ஏன் இதை நான் கொடுக்க வரேன். இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு சி யுவர் சன் சஃபர் தேன் ஃபார் யூ டு சஃபர். அப்போ நான் சில சமயத்தில் கேட்கறது, இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை நாம் அதிக சந்தர்ப்பங்களில் அறிந்து கொள்வதில்லை. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மோஸ்ட் ஃபேமஸ் வேர்ஸ் இன் தி பைபிள், ஃபார் காட் ஸோ லவ் தி வேர்ல்ட் தட் ஹி கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன் தட் ஹூஸ்ஓவர் பிலீவ்ஸ் இன் ஹிம் ஷுட் நாட் பெரிஷ் பட் ஹேவ் எவர்லாஸ்டிங் லைஃப். யாருடைய அன்பு அங்கே பிரதானமான அன்பாக போற்றப்பட்டுள்ளது இந்த வசனத்தின் பிரகாரமாக? யாருடைய அன்பு? கிரேஷன் தினமா உன் பேர் அக்கா. யா, ஹூஸ் லவ் இஸ் பீயிங் பிரைஸ் தேர் ஃபார் காட் சோ லவ் தி வேர்ல்ட் தட் ஹி கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன் தட் ஹூஸ் எவர் பிலீவ் இன் ஹிம் ஷுட் நாட் பெரிஷ் பட் ஹேவ் எவர்லாஸ்டிங் லைஃப். ஹூஸ் ஹூஸ் லவ்? காட்ஸ் லவ். சரி, தேவன் இவ்வளவு பெருசா எங்க மேல அனுபவிச்சிருந்தார்னா அவரே வந்து எங்களுக்காக சாகட்டுங்கயா. ஏன் அவர் மகனை அனுப்பினார்? ஏனென்றால் மகனை அனுப்புவது தான் மறிப்பதை விட கடினமான காரியம். மகன் மக்களின் பாவங்களுக்காக பாவமாகி தன்னுடைய தூய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் சித்திரவதை செய்யப்படுவதை பார்க்கும் தேவனுக்கு இலகுவாக இருந்திருக்கும். அதை விட தான் மதிப்பது அதைவிட கடினமான காரியத்தை செய்தார். God so loved the world that he gave his only begotten son. இப்போ அதே காரியத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு. நீ என்ன நேசிக்கிறியா? உன் நேசம் என் நேசம் போல் இருக்குமான்னு பார்க்குறேன். நான் என் மகனை அனுப்ப போகிறேன்ப்பா, நீ உன் மகனை தருவியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சோதனையில் அவன் வெற்றி கண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான சோதனைகள் வரும். நன்மைக்கு ஏதுவான சோதனைகள், ட்ரையல்ஸ் தட் வில் எண்ட் அப் ஃபார் யுவர் குட். ஈசாக்கே பலிபீடத்தில், ஈசாக்கு அப்போ கிட்டத்தட்ட 14 வயசான். ஹி வாஸ் அபவுட் 14. இஃப் ஹி வாண்டட் ஹி குட் ஹவ் ஸ்ட்ரகிள்ட், ஹி குட் ஹவ் எஸ்கேப்ட், ஹி குட் ஹவ் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ். ஹி வாஸ் அப்சல்யூட்லி சைலண்ட். ஒரு அடிக்கப்பட போகும் ஒரு ஆட்டை போல நம்முடைய ஆண்டவர் வாயை திறவாது, மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்னால் இருக்கிற ஆட்டை போல சத்தமிடாது இருந்தார். அதுபோல தான் ஐசக்கும் இருக்கான்.
இதுக்கும் மூன்றாவது சங்கீதத்துக்கும் என்ன தொடர்பு? தொடர்பு என்னென்னா, இதெல்லாம் வாசிக்கிறோம், வர்ஷிப்புன்றதுக்கு இப்போ முத வார்த்தை இந்த பகுதியில் தான் வருது. எங்கே? அஞ்சாம் வசனம், ஃபைவ் சாப்டர் வேர்ஸ் ஃபைவ் ஆஃப் சாப்டர் 22. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு, மை சன் அண்ட் ஐ வில் கோ தேர் அண்ட் வர்ஷிப் காட். வர்ஷிப்னா அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன? மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் பதிப்பீடத்தில் சமர்ப்பிக்க போகிறோம். வர்ஷிப்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு வர்ஷிப் லீடர் தேவையில்லையா? அவரிடமிருந்து ஆண்டவர் தொழுதலை எதிர்பார்த்தார், ஆராதனையை எதிர்பார்த்தார். ஆராதனை என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக கருதுவதை பலிபீடத்தில் வைக்க தயாராக இருக்கிறேன், அதுதான் ஆராதனை. இப்போ நம்ம ஆராதனை லீடர்ஸ் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு கிட்டாரெல்லாம் ஸ்பெஷல் கிட்டார் வேணும், அவங்களுக்கு கீபோர்ட் ஸ்பெஷல் கீபோர்ட் வேணும், அவங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் சரியாக இல்லைன்னா அவங்களுக்கு வர கோபம், அப்பாடா இவருக்கு அதெல்லாம் வேண்டியது இல்லையா? ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக அதை அவர் தொழுகையாக, தொழுது கொள்ளுதலாக, ஆராதனையாக எண்ணி அவர் கொண்டு செல்கிறார். இதுதான் ஆராதனை, சிறப்பான ஆராதனை. திஸ் இஸ் த சாக்ரிஃபைஸ். ரோமர் 12:1-2 வாசிங்க தம்பி ஹாரி, சத்தமா. ரோமன்ஸ் 12:1-2 and 3 மேபி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ஈசாக்கு அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டது போல உங்கள் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்கும் பொருட்டு தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆஹா, இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை, மற்றெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை. நீங்களும் நானும் நினைக்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, உணர்ச்சி வசப்படுதலில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் அது மாத்திரம்தான் ஆராதனைன்னு நாம் நினைச்சோம்னா முக்கியமானதை நாம் தவறிவிடுகிறோம். இஃப் வி திங்க் தட் பீங் இமோஷனலி ஸ்டர்ட் அண்ட் சிங்கிங் சம் வர்ஷிப் சாங்ஸ், வர்ஷிப் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த காலத்தில், இந்த ஒரு 2 வருஷமாக நாங்கள் குடும்பமாக வர்ஷிப் சாங் பாடும் பொழுது எனக்கு என்னுடைய கண்ணீரை அடக்க முடியாது. என் மனைவி பாப்பா திடீர்னு இவர் பாடிட்டு இருந்தார், என்னடா பாடல் நீ பாட்டிட்டாருன்னு பார்த்தா நான் கண்ணை தொடச்சிட்டு இருப்பேன். உணர்ச்சி வசப்படுதலில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் அது அங்கேயே நின்று போய்விடுமே ஆனால் அதில் பிரயோஜனம் இல்லை. ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் போய் வர்ஷிப் பண்ணிட்டு வரேன்ப்பா, நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு விதத்தில் நிச்சயம் இருக்குது, நாங்கள் வர்றோம்னு தான் சொல்லிட்டு போகிறாரு, ரெண்டு பேரும் வந்துடுவோன்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் வருவோமா தெரியாது. ஆபிரகாமை அந்த தேவனுடைய சத்தம் நிற்பாட்டி இருக்காவிட்டில் ஈசாக்கை பலி கொடுத்துருப்பானா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், கிருபா தலையாட்டுறீங்கம்மா, என்ன அர்த்தம்? ஆம், அவன் கொடுத்துருப்பான், அதற்காகத்தான் சென்றான். ஆனால் ஆண்டவர் அறிந்து விட்டார், மகனை விட என்னை நேசிக்கிறான், போகும் இப்போ எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாரில்ல. அதுக்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி பார்த்து கொள்வார்னு சொல்லி அப்பொழுது கர்த்தருடைய தூதரான வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியாய் நின்றான். 22:12 அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போதான் தெரியும், கடைசி நிமிஷம் வர உங்களுக்கும் எனக்கும் திசையே தெரியாமல் இருக்கக்கூடும். கடவுள் அம்போன்னு நம்ம கையை விட்டது போல தோன்றக்கூடும். கடைசி நிமிஷத்தில் நமக்கு ரட்சிப்பு வரும், அது திண்ணம். ஈசாக்குகளை அகற்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஈசாக்கோ தெரியாது. சில மனைவிமாருக்கு கணவர்மார், சில கணவர்மாருக்கு மனைவிமார், சில பெற்றோருக்கு பிள்ளைகள், சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஈசாக்கின் ஸ்தானத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
தம்பி உங்கள் பாஸ்டர் ஏதோ ஜெபனார ரொம்ப தொட்டுச்சுது, அதை ஞாபகம் வச்சிருக்கணும்னு நினச்சா மறந்துருச்சுது, சம்திங் டு திஸ் எஃபெக்ட். இது போன்ற ஒரு காரியம் உங்களுக்கு தான் அம்மாவோட, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அந்த பல்லவியை மாத்திரம் நாங்கள் இங்கிலீஷில் ஒரு நாள் நான் மேடையில் இருக்கும்போதே மாற்றினேன், இப்போ எல்லா இடத்துலையும் பாடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. You're all that I need, you're all that I need, you're all that I need in my life. அப்புறம் சொல்லிட்டான், நீர் மாத்திரம் தான். அதுதான் உண்மையான ஆராதனை. பரிசுத்த பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்பது தான் உண்மையான ஆராதனை. சரி, மறுபடியுமாக சாதாரணமாக எத்தனை மணிக்கு முடிப்பீங்க தம்பி? 12:30, 12:45? சரி, 12:30 நான் முடிக்கணும் அப்படி தானே? எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கும், பெங்களூரில் திங்கக்கிழமை தோறும் ஜெபக்கூட்டம் நடக்கும். வி யூஸ் டு ஹாவ் அ ப்ரேயர் மீட்டிங் இன் ஆர் ஹவுஸ் எவ்ரி மண்டே இன் பெங்களூர். ஸோ பீப்புள் வுட் ஆஸ்க், இத்தனை மணிக்கு உங்கள் ஜெப கூட்டம் ஆரம்பிக்கிறது, எத்தனை மணிக்கு முடியுதுன்ட்டு. அப்போ நாங்கள் உண்மையாகவே சொல்லுவோம், ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கிறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும். 6 வி பிகின், எப்போ முடியுன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் 6 ஆரம்பித்தது, 7 ஆயிற்று, 8 ஆயிற்று, 9 ஆயிற்று, 10 ஆயிற்று, 11 ஆயிற்று, 11:30 வேண்டா விருப்போடு விட்டோம். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகம் அவ்வளவு இன்பமானது. இன்றைக்கி சொல்லிடுவோமே, ஆண்டவருடைய சமூகத்தினால நான் இன்னொரு 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன்னு. எத்தனை பேர் இங்கே இருப்பீங்களோ தெரியாது. இயேசு சுவாமியே வந்திருந்தா கூட, லார்ட் 12:30 நாங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம், அங்கே உள்ளவங்களுக்கு பிள்ளை பசியை குறித்து அக்கறையே இல்லை. யாருக்கு? 5000 பேர் புருஷர் மாத்திரம் இருந்தாங்களாம், அதோடு சேர்த்து எத்தனையோ மனைவிமார் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு பண்ணிகிட்டே இருக்கார். இன்றைக்கி அப்படி பண்ணுனா எத்தனை பேர் இருப்பீங்களோ தெரியாது. ஆனால் உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் பாடுபடுவது உங்களது போதகர். போயும் அந்த அங்கிள் எபியை மாத்திரம் பாஸ்டர் இனிமேல் நீங்கள் கூப்பிடாதீங்க, அப்படி கூப்பிட்டா அந்த வார்த்தையில் எங்களுக்கு முன்னறிவு சொல்லியிருங்க, நாங்கள் வீட்டில் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறோம், இல்லைன்னா நாங்கள் அன்றைக்கி வரமாட்டோம். அதுக்கு எங்களுக்கு ஏதாவது தலைவலி இல்லைன்னா வயிற்று வலி வசதியாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, நீங்கள் அருமையான தேவனுடைய மக்கள். சுருக்கமாக முடித்து விட, 10:12:10 அல்லது யூஷுவலி யூ ஃபினிஷ், 12:15 ஐ மேட் ஃபினிஷ், இஸ் இட் ஓகே? எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வல்லமையான வார்த்தைகளை சங்கீதக்காரன் எழுதினான்? இது ஒரு ஸ்தோத்திரத்தின், ஒரு நம்பிக்கையின் பாடல் என்று தம்பி காந்தி கூறினார். இட் இஸ் அ சாங் ஆஃப் ஹோப் அண்ட் ஜூபிலேஷன், ஜெயம் கொண்டாடும் ஒரு பாடல்ல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுப்பார். சரியா? செவி கொடுப்பார். ஆனால் கொடுத்தாரா? இல்லை. யூ நோ த சர்கம்ஸ்டான்சஸ் அண்டர் விச் தி சாங் வாஸ் ரிட்டன். எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது தெரியுமா? அப்சலோம் தனது தகப்பனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்து, தகப்பன் என்ன செய்யலாம், நாட்டை விட்டு ஓடி போகும் சமயத்தில் அவர் எழுதின பாடல். தலையங்க என்ன சொல்லுகிறது? Look at the psalm title before the first verse. What it says? தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஓடிக்கொண்டே இருக்கிற சமயத்தில், சந்தர்ப்ப சூழ்நிலை பாதகமாக இருந்த நேரத்தில் அவர். நமக்கு பாட்டு எல்லாம் நல்ல வயிறு நிறைஞ்சி எல்லாம் திருப்தியா இருக்குன்னா நமக்கு பாட்டு வந்துடும்ல. இவருக்கு பாட்டு எப்போ வருது? காட்டில் ஓடிட்டு இருக்கும்போது பாட்டு வருது. அதுதானே யா பாடல், தேவனுக்கு உகந்த பாடல் அதுதான். எங்கள் சந்தர்ப்பத்தை பார்ப்போமா? நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், சீக்கிரமாக வாசிக்கிறேன். 2 Samuel 15 எந்த சூழ்நிலையில் இந்த பாடல் எழுதப்பட்டது? 2 Samuel 15 gives us the background of when this psalm was written. 2 Samuel, நான் ஆங்காங்கே வசனங்களை உங்களுக்கு சொல்லி வாசிக்கிறேன். 2 Samuel எடுத்துட்டீங்களா? 2 Samuel 15 வாசிக்கிறேன். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீது ஆலோசகர் அதெல்லாம் விட்டுருவோம். 14 அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி, எழுந்து ஓடிப்போம்,
எதிரிகளை தோற்கடித்த, எதிரிகள் இவனை பார்த்து ஓடி போக இருந்தவர்கள், கோலியாத்தை மடங்கடித்தவன் இப்ப என்ன செய்யறான், நம்ம ஓடி போயிருவோம், உயிர் தப்ப ஓடிப்போம், லெட்ஸ் சேவ் அவர் லைஃப்ஸ், லெட்ஸ் ரன் அவே, பிகாஸ் அப்சலோம் மை சன் ஹாஸ் டர்ன்ட் அகைன்ஸ்ட் மீ. இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடம் இல்லை. We are not going to escape from Absalom, my son. Valiant, bold David is saying words of defeat and fear. பலசாலியான, பராக்கிரமசாலியான தாவீது இப்பொழுது பயந்து போய், அரண்டு போய் மகனை குறித்து பயந்த நிலையில் இவ்வாறாக சொல்லி ஓடி போகும் பொழுது வசனம் 20-30, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். No slippers in his feet, covered his face. The same David, with one stone he made Goliath fall, he is running away from his son. என்ன நிர்பந்தமான நிலை! உங்களுக்கு எனக்கும் கூட சில நேரம் அந்த நிலை வரலாம். மற்றவங்களே பார்த்து இவன் தேவனில் நம்பிக்கையாக இருந்தானே, அவனுடைய தேவன் இப்போ எங்கே கேட்டிருக்கலாம். அவன் போயிட்டு தனது சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் அந்த பாட்டை எழுதுகிறான். இந்த பாட்டை, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு. இப்போ தலை தொங்கியிருக்கு. His head is down. His son is going to take the kingdom. And he is going to be killed. All his followers are going to be killed. That's what David thinks. He doesn't have even... எதில் போக வேண்டிய அரசன், ரதத்தில் போக வேண்டிய அரசன் காலால் நடந்து செல்கிறான். The king that should have been going in a chariot is going walking, barefooted. And he is afraid. But he encourages himself in the Lord. அடிக்கடி நான் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் ஆண்டவருக்குள்ள தன்னை தைரியப்படுத்திக் கொள்ளுகிறான், தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளுகிறான், தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறான். அந்த சமயத்தில் எழுதப்பட்ட பாடல் இது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன அனுபவத்தினூடாக போகிறீர்களோ தெரியாது, ஆனால் ஒன்றை ஆண்டவர் விரும்புகிறார். என்னத்தை விரும்புகிறார்? துதியின் பலியை விரும்புகிறார். ஏன் துதியின் பலி? சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ், அதான அர்த்தம். சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ், a song of praise, yes, a shout of praise, yes, a sacrifice of praise. துதியின் பலி. துதியின் பலி என்னன்று சொன்னால், துதிப்பதற்கு ஒரு காரணங்களும் நமக்கு கண்களுக்கு தென்படாது இருக்கக்கூடும். துதிப்பதே நமது உள்ளம் உடைந்த நிலையில் துதிக்கிறோம், அதுதான் துதியின் பலி. எல்லாம் சாதகமாக இருக்கும்போது துதிக்கிறது துதியின் பலியே இல்லை. We bring a sacrifice of praise into the house of the Lord. என்று ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்கு, துதிகளின் பலிகளையே என்று. அந்த துதியின் பலி எப்போ தெரியுமா வரும்? எல்லாம் சுமூகமாக சாதகமாக இருக்கும்போதல்ல. இந்திரன் ஹார்ட் அட்டாக் வரும் பொழுதும், கால் உடைந்து போயிருக்கும் பொழுதும் நீங்கள் துதிப்பது தான் துதியின் பலி. என்னுடைய மனைவியும் நானும் கடந்த 3 வருடங்களாக அதிகமாக கண்ணீரின் பாதையில் சென்றிருக்கிறோம், இன்னும் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அவரை துதிப்போமையானால், துதியின் பலி அதுதான் ஐயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படாதிருப்பது போன்று தோன்றக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சம்பவியாது, இனிமேல் சம்பவியாமலே போகும் என்று நீங்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் தாவீதைப் போல துதியின் பலியை தாருங்கள். துதியின் பலி என்னன்னா, ஆண்டவரே நான் ஓடுறேன், முக்காடு போட்டிருக்கேன், கண்ணீர் சிந்திட்டு இருக்கேன், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் உம்மை நோக்கி, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சாட்சிகள் மிக மிக நல்லது. சாட்சிகள் நம்ம எல்லாருமே சாட்சி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அந்த தம்பி சகோதரன் சாட்சி கொடுத்தார். சாட்சிக்கு முன்னால் சாட்சி கொடுத்தோன்னா, அதாவது எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப தோல்வி நூடாக நாங்கள் குடும்பமே போகிறோம், ஆனால் அதுக்காக நான் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துகிறேன். ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக அவர் வழி நடத்த போகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கப் போகிறது. அதுக்காக
சாட்சி கேட்குறேன் சொல்லுவாங்க. அப்போ என்ன உங்கள் சன் ஃபெயில் தானே, அப்போ நீங்கள் இன்னும் சாட்சி இல்லைங்க. ஆமையா, அதன் மூலமாக ஏதாவது நன்மை வரும். எங்கள் நாலாவது மகன் 23 போய் மொதல் வருஷத்துலே ஃபெயில். அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டா, இனிமேல் நான் படிக்க போகவே மாட்டேன். என்னடா போயும் போய் மற்றவங்க எல்லாம் கிராஜுவேட்ஸ், நீ தான் ஆ, அவனுக்கு தமிழில் அவ்வளோ தெரியாது. எஸ் அம்மா, ஐ அம் த முட்டாள் இன் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவான் அவனை பற்றியே. இன்று அவன் மற்ற மூவரை விட நல்ல பதவியில் இருக்கிறான். இட்ஸ் ஃபெயில்டு. அதன் மூலமாக நன்மை வந்தது. சில சந்தர்ப்பங்களில் காரணமே இல்லாது நீங்கள் ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்கள். விசேஷமாக உங்களது உள்ளம் நொறுங்குண்ட நிலையில் வருங்காலம் மிகவும் இருளாக தோன்றும் பொழுது சொல்லுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இவர் என்ன சொல்றாரு? இனிமேல் செவி கொடுப்பார் என்று சொல்லவில்லை, அவர் செவி கொடுத்தார். அன்னாள் வார்த்தையற்ற ஜெபத்தின் மூலமாக அங்கே ஜெபித்து சென்றாள். அவளுடைய ஜெபம் பரிசுத்த பர்வதத்தை எட்டியது. ஆண்டவர் பதிலை கொடுத்தார். பவுலும் சீலாவும் பார்க்குறாங்க, பாட்டு பாடுவோமான்னு பார்க்குறாங்க. ஜோப் they didn't have a guitar. But thank God you have like the guitar. ஏன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு ஆண்டவரை துதிக்கணும்னு சங்கீதத்திலே நிறைய வசனங்கள் இருக்குல்ல. Praise him with the sound of the psaltery and harp. Praise him on the timbrel and the dance. Praise him with all the instruments too. அப்படின்ட்டு இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பாட நம்ம படிச்சிடணும். சரி, கையை தட்டியாவது பாடி கொஞ்சம் உச்சமாக இருக்கலாம்னா, கையை தட்ட முடியல, அங்கே விலங்கு போட்டு வச்சுருக்காங்க. காலில் எந்திரிச்சு நின்று கொஞ்சம் டான்ஸ் ஆடி பாடலான்னா அதுவும் முடியலை, கால் தொழும் மரத்தில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாடுவோம். நம்மில் சிலர் வந்து பாடல்கள் பாடுவதில் திறமைசாலிகள். ஆனால் எங்கே பாடுவோம்னா, பாத்ரூமில் பாடுவோம், யாரும் கேட்காத சமயத்தில். இவங்க எங்கே பாடினாங்களாம்? 16:5 அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர்கள் பாடினார்கள். உள்ளறையில் கை கட்டி கால் கட்டப்பட்டு கை தட்ட முடியாத நிலையில் பாடினார்கள். மற்ற கைதிகளும் அதை கேட்டார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. A triumphant song of praise. ஒரு வல்லமையான துதியின் சத்தம் அங்கே போடுறாங்க, முழக்கம், மற்றவர்களும் கேட்கிறார்கள். என்ன நடக்குது? பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டன. கைகளில் கால்களில் உள்ள சங்கிலிகள் அறுபட்டன. யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். சங்கிலி தெரிபட்டனெல்லாம் வருதுல்ல. யூதராஜ சிங்கத்தை குறித்து பாடும் பொழுதே சங்கிலிகள் தெரிபடும். அப்போ நான் இன்று உங்களுக்கு எந்த யோசனையை வைத்து முடிக்க விரும்புகிறேன்? தாவிதை போல, ஆபிரகாமை போல தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்களது சரீரங்களை பரிசுத்த பலியாக அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தி இல்லாத ஆராதனையும் இருக்குது போல. நமக்கு புத்தி இல்லாத ஆராதனை மாத்திரமில்லை, புத்தி உள்ள ஆராதனை இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். தாவிதை போல் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் நேரெடுக்கும் ஜபத்தை நீர் கேட்டுவிட்டீர். நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்தார். முடிப்பார் இல்லை, முடித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையோ என்று சொல்லிட்டு போங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய கோலியாத்தை போன்ற சோதனைகளை பார்த்து, அசௌகரியங்களை பார்த்து, நான் தமிழில் அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்குல்ல, இடுக்கன் வருங்கால் தெரியாதா உங்களுக்கு? ஆ, பாச சொன்னார், இடுக்கன் வருங்கால் நகுக. நகுகன்னா என்னவா? சிரியுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் இவர் தாவீது செய்கிறார். இடுக்கன் வந்தது, கண்ணீர் கண்ணிலிருந்து வடிஞ்சு ஓடுது. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு. தேவனை தெய்வமாக கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த வாக்குறுதி உள்ளது. ப்ராமிஸுக்கு இன்னொரு வார்த்தை, வாக்கு தத்தம் உள்ளது. நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள், அவர் பதிலளிப்பார். What a wonderful God we have. எவ்வளவு அற்புதமான தேவன் நமக்கு உண்டு. ஆமேன், ஆமேன்.